இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னாக்கா, எல்லா சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் இந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுது, எல்லா பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஈவன் ஒரு எஃபெக்டிவ் எப்படி சொல்றது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னா கூட இந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அண்ட் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, உலகத்திலேயே ஹையஸ்ட் பெய்டு பீப்புள் சொன்னாக்கா இந்த ஸ்கில் உள்ள ஆட்கள் தான். ஸோ இந்த ஸ்கில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்க என்னதான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இந்த ஸ்கில், இந்த பர்டிகுலர் ஸ்கில் என்ன, நிறைய இடத்துல நீங்கள் ஃபெயிலியர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். ஈவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட நீங்கள் ஃபெயிலியர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட பிரச்சனை வரலாம். ஈவன் சில பேர் சொல்லலாம், சார் நான் ஸ்டூடெண்டாக இருக்கு, எனக்கு தேவை என்ன, 100% உங்களுக்கும் தேவைப்படுது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் தேவைப்படுது. என்ன ஸ்கில் அது? எனி கெஸ் ஒர்க், கெஸ் பண்ண முடிஞ்சா இல்லை இல்லை? ஓகே, சேல்ஸ் ஸ்கில். என்ன சார் அப்படின்னா, நீங்கள் சேல்ஸ் ஸ்கில் இல்லைன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆன ஸ்கில்ஸ் இது. ஏன்னா இந்த ஸ்கில்ல தெரியலன்னா எல்லா இடத்துலயுமே பிரச்சனை வரைக்கும். ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க இருக்கிறீங்கனாக்கா நீங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கும், உங்க பாஸ்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கும், உங்க சப்ஆர்டினேட்ஸ கம்யூனிகேட் பண்ணியிருக்கும். பிளஸ் நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா, உங்களோட ஐடியாஸ் நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு இந்த ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ நான் சேல்ஸ் சொன்ன உடனே ஏதோ டோர் டு டோர் வந்து ஏதோ பேக் தூக்கிக்கிட்டு ஓடுற மாதிரி இல்லை இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியாஸ், இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன தான் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் யூ வாண்ட் பி செலக்டட், செலெக்ஷன் உங்களுக்கு செலெக்ஷன் மீன் உங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்காது, அந்த பொசிஷன் கிடைக்காது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுது. பட் சேட் பாட் என்னன்னாக்கா, இது நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல. நம்மளாம் ட்ரையல் நல்லா பண்ணி பார்க்குறோம், முட்டையும் போது ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறமா ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஏன் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, ஏன் என்னோடய பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பட் கம்யூனிகேஷன் கேப் அதுதான் மெயின். ஸோ இந்த ஸ்கில்ஸ் என்ன தேவைப்படுது நமக்கு? ஸோ இந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, நான் சில என்னோட பர்சனல் டெஸ்ட் மணி சொல்லி ஷேர் பண்ணலாம் பார்த்தேன். என்னோட லெவலுக்கு என்ன நடந்தது, நான் ஒரு ஆர்கனைசேஷன் முன்னாடி சொல்லியிருப்பேன், என்னோட பழைய பழைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கும் எங்கள் பாஸ்க்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இருந்தது. அதாவது 3 மாதம் இந்த கம்பெனி நான் வேற லெவலில் கொண்டு போகலன்னா நீங்கள் சொல்லாமலே, ஒன்றுமே சொல்லாமலே நான் இந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் என்னோட ஒரு கொல்லி என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் என்ன சொன்னாப்பிலன்னா, நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், இதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது, அண்ட் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சரி, என்ன டைம் இருந்தாலும் நான் அதை பண்ண முடியாது, 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் எப்படி நான் கம்யூனிகேட் பண்ண சொல்ல போகிறது கிடையாது, அது ஒரு அதான் சீக்ரெட். அதெல்லாம் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் அப்படின்னும் போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் ட்ரைனிங். ஓகே, இந்த 20 மணி நேரம் நான் எப்படி ரொம்ப ஷேர் பண்ண முடியாது, ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுக்க முடியும், பட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ அவங்க என்ன பேசினேன், எஃபெக்டிவ் பேச முடிஞ்சு. யார் வந்து 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொன்னாரோ அதே ஆள் என்னை கூப்பிடாரு, கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்போ நைட்டு 11 மணிக்கு, சார் நம்ம லாஸ்ட் மந்த் சேல்ஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ணேன், அதான் என்னோட கம்யூனிகேஷன். ஸோ அதே மாதிரி என்னோட ஆட்கள், என்னோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன சொல்லுவாங்கனாக்கா, இது என்னோட ஆஃபீஸ் இல்லை, இது எங்கள் ஆஃபீஸ் கிடையாது, எங்கள் ஒரு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ என்னோட ஃபுல் ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்யூனிகேஷன், அந்த ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், அந்த ஸ்ட்ராங் பாண்டேஜ் நான் வச்சுட்டு இருந்தேன். ஒரு பாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அவங்களை, மீன் நான் பாஸும் ஒரு சப்பார்டினேட் ட்ரீட் பண்ணவே இல்லை, நானும் வந்து அவங்களோட ஒரு ஆளாக தான் ட்ரீட் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் கூட. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 1000% க்ரோத் கொடுக்க முடிஞ்சு வித்தின் 6 மந்த்ஸ் டைம். ஒரு 6.5 மாதத்தில் 1000% க்ரோத் கொடுக்க முடிஞ்சுனால. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா வித்தின் ஒரு 6 மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா, நான் இருந்த இடத்துல வேற ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களோட வே ஆஃப் டீலிங் வந்து ஒரு பாஸ் மாதிரி இருந்தது. ஓகே, வேற பாஸ் சொன்னோம்னா ஹிட்லர் மாதிரி. ஓகே, ஒரு ஒரு ரூல் இருந்தது. ஸோ அது யாருக்கும் பிடிக்கல, பட் என்னோட ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது. ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அந்த கம்யூனிகேஷன் இருந்தனால தான் என்னோட கம்பெனி அந்த பர்சன்டேஜ் அந்த 1000% கொண்டு போக முடிஞ்சு. பட் அதே கம்யூனிகேஷன் இல்லாதனால தான் அந்த கம்பெனி உடஞ்சும் போச்சு. ஓகே, ஸோ இது ஒரு இது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து பஞ்சாபில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா வேர்ல்டு பெஸ்ட்
குருஸ் அவங்களோட செமினார்ஸை வந்து நாங்கள் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து பஞ்சாபில் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பிஸ்னஸ் மேன்கிட்ட ஓகே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அவங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா, சார் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸோ எங்களுக்கு ஹிந்தியில் பேச முடியுமா அப்படின்னாங்க. ஓகே நான் ஹிந்தியில் பேச ஆரம்பித்தேன். நான் ஹிந்தியில் பேசினேன், ரொம்ப ஃப்ளூயண்டாக பேசினேன். ஹிந்தி ஷாக் ஆயிட்டாங்க, உங்கள் ஹிந்தி இவ்வளோ ஃப்ளூயண்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. பட் அது அது இல்லை, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு பெஸ்ட் செமினார்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் செமினார்ஸ். அது வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 99% வந்து இங்கிலீஷ் ப்ராடக்ட் அது ஆக்சுவலாக. ஸோ என்னோட இங்கிலீஷே புரியல அவங்களுக்கு. ஓகே நான் இந்த ப்ராடக்ட் எப்படி விற்க முடியும் அவங்கள்ட்ட, பிக் சேலஞ்ச் இல்லைங்களா. பட் நான் என்ன பண்ணேன்னா, நான் கேட்ட சில கேள்விகள் அந்த எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணனால அந்த 10 பேருமே அன்னைக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க எங்கிட்டேருந்து. ஸோ அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த பேர், ஓகே அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தேன், நான் இன்றைக்கி எல்லாருமே ஐ மீன் எல்லாருமே நான் வாங்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு அந்த ஃப்ரெண்டு அந்த பேர் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து எதுவும் மெஸ்மரைசிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் மெஸ்மரைசிங் பண்ணலை, நான் அவங்களை ரியலைஸ் பண்ண வச்சேன். ஸோ அந்த ரியலைசேஷன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களோட ப்ராடக்ட் என்ன பெஸ்ட் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, உங்களால் அந்த ப்ராடக்டை மற்றவங்கள்ட்ட விற்க முடியாது. ஸோ இதுதான் நிறைய பேர் இன்றைக்கி சஃபர் பண்ணுறது. நான் இந்த பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது அண்ட் என்னோடய பெஸ்ட் ஐடியாஸ் இருக்குது, பட் ஸ்டில் நான் ஏன் சஃபர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த சேல்ஸ் ஸ்கில் இல்லைன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிடையாது, இல்லைனா வீக்காக இருக்கீங்கன்னு தெரியல. இதையே நீங்கள் கற்றுக் கொடுக்கறது கிடையாது, அதான் வளர்ந்த பிரச்சனை. ஓகே நீங்கள் எந்த காலேஜ் பண்ணாலும் சரி, இதை ஸ்பெசிஃபிக்காக யாருமே கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஸோ நான் வந்து பல வருஷம் இதுக்குள்ளே இருந்து நிறைய இன்டர்நேஷ்னல் செமினார்ஸ் அட்டன் பண்ணி நிறைய பெரிய குரு பெரிய பெரிய குருஸோட கற்றுக்கிட்டதோட கட்மீன் ரிசல்ட் தான் இந்த ப்ராடக்ட், இனிமேல் என்னோடய ட்ரைனிங்ஸ் கூட. ஸோ இதில் வந்து நான் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன், நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன், அண்ட் நிறைய பேரோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தனால. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், என்ன மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு டிப் என்னன்னாக்கா, டோன்ட் செல் மேக் பீப்புள் பாய். அதாவது நீங்கள் விற்காதீங்க, எந்த ப்ராடக்ட்டுமே விற்காதீங்க, எந்த ப்ராடக்ட்டும் விற்காதீங்க, அவங்கள வாங்க வைங்க. என்ன சார் அது, டோன்ட் செல் மேக் பீப்புள் பாய்னா? எஸ் நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம விற்கிறோம் அவங்க வாங்குறதில்ல. ஏன்னா நம்ம விற்கிறோம், நம்ம விற்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளுறோம், அதை புஷ் பண்ணுறோம், வி ஆர் புஷிங். ஓகே ஸோ நான் எப்போதும் சொல்கிறதா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம புஷ் பண்ணுவோம் என்னன்னா ரிப்பல் ஆகும், அதான் சேல்ஸ். ஓகே நம்ம புஷ் பண்ணும்போது எதுவுமே நீங்கள் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. நான் வேற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு பையன், நாளைக்கு வந்து ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட உங்கள் வீட்டு முன்னாடி உங்கள் கதவை தட்டிட்டு ஒரு பிராண்டட் ஃபோன், இட் குட் பி எனி ஃபோன், எந்த ஃபோன் வேணா இருக்கலாம், அந்த பிராண்டட் ஃபோனை வந்து ஒரு 50% டிஸ்கவுண்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்குவீங்களா? யோசிக்குவீங்க, நிறைய டவுட்ஸ் வரும், கரெக்ட். பட் இதே இது டிவி சேனலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நாளைக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு 1000 பேருக்கு 50% டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே போய் உட்காந்துருவீங்க எங்கள் கடை முன்னாடி, கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, அதே தான் பட் அவங்க வந்து உங்களை வாங்க வைக்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்தா நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம விற்கிறோம், வி ஆர் செல்லிங். பட் ஸ்மார்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்மளை வாங்க வைக்கிறாங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ பெஸ்ட் ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லா பெனிஃபிட்ஸ் நான் பார்த்துருக்கேன், மேபி என்ற நல்ல ஒரு ஐடியா இருக்குது, பட் ஸ்டில் நான் ஏன் ஃபெயிலியராக இருக்கேன்னாக்கா இதுதான் ரீசன். ஓகே ஸோ நீங்கள் இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போய் விற்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களை தேடி வருவாங்க, 100% ட்ரூத், அதான் உண்மை. ஓகே ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளோட ப்ரெசன்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும் போது யாருன்னா ஒரு நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இல்லைன்னா யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னும் போது இந்த நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுற நேரத்தில் இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கான்னு நீங்கள் என்னன்னா, நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் நீட் இருக்கா, அதுக்கான தேவை இருக்கா? ஓகே சரி நீங்கள் அதை பற்றி இந்த தேவை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஃபோனே இல்லை, அப்போ அவருக்கு ஃபோனோட தேவைகள் என்ன, ஃபோன்னால் என்ன பெனிஃபிட், அதை நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ அந்த நீட் நம்ம கொடுத்தாகணும். ஓகே செகண்டு அவர்கிட்ட ஃபோன் இருக்குது ஆனால் ஒரு நல்ல ஃபோன் இல்லை, மேபி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, அப்போது அதுக்கான வேல்யூ, இந்த ஃபோனோட வேல்யூ, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேல்யூ என்ன, அந்த வேல்யூ கொடுக்கணும். ஓகே உங்கள் ப்ரெசன்டேஷனில் அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்களா? தேர்டு
ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இது நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த இந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த டூல் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த டூல் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா, பத்து பேரை பார்த்தீங்கன்னா பத்து பேரும் க்ளோஸ் பண்ணலாம். ஐ மீன் பத்து பேரை சைன் அப் பண்ணலாம், பத்து பேரை வாங்க வைக்கலாம். அப்படி இந்த ஸ்கில் இருந்துச்சுனாக்கா பத்து பேரையும் வாங்க வைக்கலாம். பத்துக்கு பத்துன்னு சொல்லலாம், இல்லை நூறுக்கு நூறுன்னு சொல்லலாம், அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் 90% சொல்லலாம். ஓகே, என்ன அது? பயம், ஃபியர். இன்னைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பயம் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதையும் இருக்கணும். பட் எகே என்ன சொல்லணும், சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையான சொல்கிறது என்னன்னா, எப்பொழுதுமே இந்த பயம்ன்ற டூலை வந்து தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்க, புஷ் பண்ணாதீங்க. லைக்னும் மீன் தப்பான ஒரு பொய்யான பயத்தை உருவாக்காதீங்க ப்ராடக்ட் விற்கணும்னு சொல்லிட்டு. பட் இது வந்து சம்டைம்ஸ் தேவைப்படும், சம்டைம்ஸ் தேவைப்படுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சொல்கிறது, ஸோ இது நாங்கள் ஒரு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறோம், எங்கே தேவைப்படுறோம் அந்த இடத்துல இந்த இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். பட் எல்லாத்தையும் இந்த பயம் யூஸ் பண்ணுறது கிடையாது, சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது அதை பற்றி மற்றவங்களுக்கு, ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பர்சனல் டெஸ்டிமனி சொல்கிறேன், இப்போ நான் பர்சனல் டெஸ்டிமனி சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அதாவது இந்த ட்ரெயினிங் எடுத்ததுக்கப்புறமா நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஒருத்தவங்க வந்து மலேசியாவில் இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இருந்தாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இருக்கும்போது அவர் சொன்னதே வந்து என்னன்னாக்கா, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ஜஸ்ட் ஒரு 10% நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு புரியல, நான் இவ்வளோ வருஷமாக இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இவர் 10% சொல்கிறீங்க எப்படி? நாங்கள் அதே மாதிரி மூணே மாதத்தில் அவங்க சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, சார் நான் ஒரு வருஷத்தில் பண்ண டார்கெட், ஒரு வருஷத்தில் பண்ண சேல்ஸை வந்து நான் ஒரே மாதத்தில் பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்னோடய ஸ்ட்ரென்த். ஓகே, அண்ட் நிறைய பேரோட பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000% க்ரோத் கொண்டு போயிருக்கோம் நிறைய பேரோட பிஸ்னஸ் அண்ட் நிறைய பேரோட வாழ்க்கை. இன்ஃபேக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கொண்டு போயிருக்கோம், இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அது எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ அதை நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இந்த இது எங்கேயும் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல அது கற்றுக் கொடுக்குறது கிடையாது. அண்ட் கற்றுக் கொடுக்குறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் இல்லாதாலாம் இருப்பாங்க. ஓகே, பட் நான் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் டைரக்டராக ஒரு கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டாக இருந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். ஸோ என்னோட ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில்ஸ் இருந்தாலும் நிறைய பேரால் அச்சீவ் பண்ண ஐ மீன் முடியாத ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பிளாக்ஸ். என்ன மாதிரி மைண்ட் பிளாக்ஸ்? நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்பாங்க, சேல்ஸை பற்றி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருப்பாங்க. இல்லைனா சேல்ஸ்னால பயம் இருக்கும், ஏன்னா பிகாஸ் ஒருத்தவங்க வந்து மூஞ்சி முன்னாடி வந்து வேண்டாம் சொல்லி எப்படி இருக்கும், பத்து பேர் சொன்னாலும் ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இந்த ரிஜெக்ஷன்ஸ், இந்த ரிஜெக்ஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு சின்ன பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், எப்படா அதை ரேஸ் பண்ணுறது, திருப்பி அந்த ரிஜெக்ஷன் கொண்டு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும், ரெஜிஸ்டர்ட் ஆகிட்ருக்கும். ஓகே, இதுதான் நாங்கள் சொல்கிறோம்னா மைண்ட் பிளாக்ஸ். இந்த மைண்ட் பிளாக்ஸை கம்ப்ளீட்டாக நாங்கள் எரேஸ் பண்ணிடுறோம், மைண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு என்ன வேணும், அவங்களுக்கு எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணணும், அப்படி என்ன நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணணும் சொல்லிட்டு நான் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரோக்ராம் பண்ணுற என்ன நல்லது, அவங்களோட க்ரோத் ட்ரெமெண்டஸாக இருக்குது, பயங்கரமான க்ரோத் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் என்னோட ப்ரோக்ராம். அண்ட் அகைன் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரோக்ராம் நாங்கள் உலகம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 பண்ணிகிட்டு இருக்கோம், சிங்கிள் ஃபேஸ் டு ஃபேஸ், 1-to-1. அண்ட் இது வந்து நாங்கள் ஃபோனில் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்டர்நெட் காலிங்ஸில் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்கைப், வாட்ஸ்அப் அந்த நிறைய இதில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பெரும்ப ரொம்ப நாள் ரொம்ப டைமும் தேவையில்லை, ஒரு 5 level ப்ரோக்ராம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது. அண்ட் இதில் வந்து ஒரு லெவல் ஜஸ்ட் 2 hours தான், 2 மணி நேரம் தான். அந்த அதுக்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கான சிடிஸ் உங்களுக்கு கொடுப்போம். அண்ட் உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு எங்களால் எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி யூ கேன் ரீச் யுவர் கோல்ஸ் இந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், அதுதான் எங்களோட மெயின் அப்ஜெக்டிவே. ஓகே, ஸோ நானும் சேல்ஸ் பண்ணுறேன், நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கிடையாது. பட் மற்றவங்க பண்ணுறது காட்டிலும் நம்மளோட இதில் டிஃப்ரென்ஸை எப்படி கொடுக்க முடியும்னா எங்களோட அப்ஜெக்டிவ். அண்ட் எகெயின் த்ரூ மைண்ட் பவர். அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், த மோர் யூ ஷேர் த மோர் யூ கெயின். நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் எகெயின் வில்ஃப்ரட் ஸ்டான்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ராபிட் மைண்ட் பவர். பாய், தேங்க்யூ.